வண்ணமும் போற்றிய உம்மை பூஜிப்போம். எங்கோ தோன்றி எம்மில் கலந்த எங்கள் ஞான சம்பந்தம், எங்கோ தோன்றி எம்மில் கலந்த எங்கள் ஞான சம்பந்தம். நவீனாவு கரசர் என்றே நாங்கள் உம்மை அழை. பொதுவான கேள்வியா நிறைய பெண்கள் கேட்குறாங்க, இந்த நீங்களும் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, இந்த மாதவிடாய் காலத்தில் வந்து பாடம் பண்ணலாமா, மாதவிடாய் காலத்தில் பண்ணக்கூடாது அப்படி நிறைய பெண்கள் கேட்குறாங்க. இது பொதுவான கேள்வி, இது பண்ணக்கூடாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், மாதவிடு நேரத்தில் பாடம் பண்ணிங்கன்னா ப்ளீடிங் ஜாஸ்தியாக போகும். அதனால் மாதவிடு பீரியடில் பாடம் பண்ணக்கூடாது, நாலு நாளைக்கு பாடம் பண்ணக்கூடாது. அப்புறம் தான் அஞ்சாவது நாள் தான் பண்ணணும். அந்த மாதவீடு பீரியடில் நீங்கள் பாடம் பண்ணிங்கன்னா அதிகமான உஷ்ணம் ஏறி ப்ளீடிங் போக ஆரம்பிச்சு. அதனால் பல வீடியோக்களை சொல்லிக்கிறேன் நான், பெண்கள் வந்து மாதவீடு பீரியடில் பாடம் பண்ணாதீங்க, நாலு நாளைக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை, சரி, அருள் இல்லாருக்கு அந்த உலகம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆமாம், அவர் சொல்கிற அந்த இரு உலகம் எங்கே இருக்கையா? இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குதும்மா. கடவுளும் இங்கே தாங்கிறாரு, சொத்து சுகமும் இங்கே தான் இருக்குது. இங்கே உனக்கு வீடு இல்லைன்னா வாடகை இந்த மாதம் கட்டணும், வாடகை விட்டு தானுங்கிறேன். இந்த மாதம் வீட்டுக்கார வேலி போவேன் நான் சொல்லிடுறேன். நான் அடுத்த மாதம் வாடகை கட்டலைன்னா வீட்டுக்கார காலி பண்ணிட்டு வேலி போட்டுருவாங்க. அப்போ உனக்கு பொருள் வேணும், அங்கே நீ வாழணும். நான் அதே நேரத்தில் இங்கே ஒன்றும் 100 வருஷம் வாழ மாட்டேன், 1000 வருஷம் வாழ மாட்டேன், கடவுள்கிட்ட வாழணும், அதுக்கு அருள் வேணும். அதனால் சொன்னார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. ரெண்டு உலகத்தில் மனிதன் வாழ்ந்துனுங்க. மரணம்னு ஒன்று வருதில்லை, ஜனனம்னு ஒன்று வருதில்லை, ரெண்டு வருதில்லை, வாழ்க்கையும் மனிதனுக்கு ரெண்டு. வள்ளுவர் இங்கே வந்து நல்லா நீ வேலை வெட்டி செய்யணும், உட்காந்துக்கணும், ஊரா மூட்டு சோத்தில் துண்ணு உடம்ப வளர்க்காத, உன் உழைப்பில் வாழு, அப்போ பொருள் ஓணும் உனக்கு, அதனால் பொருள் தேடுனார். அதே நேரத்தில் இதே பொருளே தேடிக்கணும், வீணாக செத்து மடிஞ்சு போகாத, மண்ணா போடாத, அதனால் கடவுளினுடைய அருளையும் தேடு, அங்கேயும் போய் வாழணும் அப்படின்னார். அதனால் சொன்னார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல்கிடும். நீ பிறந்தது நிஜம், போக போகிறது நிஜம், ரெண்டுக்கும் நடுவில் கடவுளை பிடிக்கலன்னு சொன்னால் நீ இந்த வைக்க போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போடுவிடா, வரத்துக்கு முன்னே கடவுளை போது. சரி, கடவுள் வந்து உட்காந்தா எப்படி இருக்கன்னா, மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீடு வாழ்வார். ஒரு 5000 வருஷமாக எடுத்துப்பார் வரலாற்றப்பார், சோறு இல்லாதவர், இருக்க இடம் இல்லாதவன், தெரு தெருவாக பிச்சை எடுத்தவன் பேர் தான் இன்றைக்கும் பேசிங்கிறோம். பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய மந்திரிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள் யாரை பற்றியாவது உலகம் பேசுதா? ஏன்னா சோறு இல்லாதவன், இருக்க இடம் இல்லாதவன், ஞானியாக வாழ்ந்தான். பற்று இல்லாத வாழ்ந்தவனுக்கு இந்த பரலோக இந்த லோகத்தில் அவனுடைய பேர் மறையறதில்லை. ஆனால் பற்றோடு வாழ்ந்தவனுக்கு அவன் இருக்கும்போது அவன் வீட்லேயே மரியாதை இருக்காது. அதனால தான் சொன்னான், பற்றற்று வாழுங்க, வாழ்க்கை வாழணும், ஆனால் அது இது தான் வாழ்க்கை, இது இப்படி தான் வாழ்வன்னு வாழாத அப்படின்ட்டான். அதனால் இறைவனை தேடணும்னா கண்டிப்பாக அருள் வேணும், உலகத்தில் வாழணும்னா கண்டிப்பாக பொருள் வேணும். இப்போ இங்கேருந்து நீ உங்கள் வீட்டுக்கு போனோம்னாக்கா 10 ரூபா பஸ்ஸுக்கு இல்லைன்னா முன்னே பஸ்ஸு கட்டணும் துட்டு இல்லைங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஏற்றுவேனா, 10 ரூபா வேணும், அப்போ பொருள் வேணும். அதனால் ரெண்டுமே அவசியம். கணவன் இல்லாத பொண்டாட்டி வாழ்ந்துட முடியுமா? பொண்டாட்டி இல்லாத கணவன் வாழ்ந்துட முடியுமா? கணவன் செத்து போயிட்டா கூட பொண்டாட்டியால் வாழ முடியும், ஆனால் பொண்டாட்டி செத்து போயிட்டா கணவனால் வாழவே முடியாது. ஆண்களினுடைய பலவீனம் அது. ஏன்னா சகிப்புத்தன்மை ஜாஸ்தி பெண்களுக்கு, ஆண்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அவன் மனைவி போயிட்ட உடனே அவன் வாழ்வே போயிடும், ஆனால் இவளுக்கு கணவன் போட்டால் கணவன் தான் போயிடும், வருமானம் தான் போயிடும், ஆனால் இவன் எந்த வேலையாவது செய்து இவளை காப்பாற்றிப்பா, அவனால் அது முடியாது. ஆனால் அவன் சூரியன் மாதிரி இருக்கிறான் உலகத்தில், பெண் சந்திரன் மாதிரி இருக்கிறான், இலகிய மனசு தான், ஆனால் சகிப்புத்தன்மை ஜாஸ்தி பெண்ணுக்கு, ஆணுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அதனால் அவன் போராடலாம் கெட்ட பேர் எடுத்துப்பான். பெண்ணுக்கு சகிப்புத்தன்மை கத்தால எங்கே போனாலும் நைஸ் பண்ணி மருமகளை உலகத்தை கொடுக்காத அப்படியே நைஸாக பேசி உன்ன மாதிரி மருமக உலகத்திலேயே இல்லைன்னு ஒன்று நிறைய தட்டு நிறைய சோறு போட்டு நாலு கறி எடுத்து வச்சு கொடுத்துருவான்.
ஒரு மனிதனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், அது ஆழ்நிலை தியானம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யார் சொன்னது? நீங்களும் சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லல, நான் முட்டாளேன்னு. எல்லாருந்தான் தூங்குறாங்க, ஆடு மாடு கூட தூங்குறது தியானம் பண்ண. மனிதனுக்கு ஐயா? மனிதனுக்கு கூட்டமா, மனுஷெல்லாம் தூங்குறான், அப்புறம் தியானம் பண்ண எங்க என்னத்துக்கு வரணும்? அதான் வீட்டில் தான் தூங்கி தியானம் பண்ணுறேன். ஆழ்நிலை தியானம் பண்ணுறது உயர்ந்தது, அது ஒரு குரு இல்லாமல்லாம் வராது. தூக்கம் வந்து ஆழ்நிலை தான், எல்லாரும் தூங்குறாங்க. பிறந்த குழந்தை கொடுத்தா தூங்கும் தியானம் பண்ணிங்கதா? ஆடு மாடு கொடுத்தா ராத்திரியில் பார்த்து தூங்குறது தியானம் பண்ணா? தப்பு தப்பாக கேட்டுக்கிறது சொல்லு. அப்படி தூக்கத்தோட நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. தூங்காத தூக்கம், அது தூங்காத தூங்குற தூக்கம் இல்லை. மனுஷனுக்கு அஞ்சு விதமா இருக்கிறான் மனுஷன். சராசரி மனுஷன் மூணு விதமா இருக்கிறான். மகான்கள் அஞ்சு விதமா இருக்கிறாங்க. அதில் ஒன்று ஜாக்கிரதா, இன்னொன்று சொப்பனா, இன்னொன்று உறக்கா. ஒரு மனிதனுடைய நிலை என்னன்னா மூழ்கி நிற்பான், இல்லை தூங்கி நிற்பான், இல்லை தூக்கத்தில் கனவு கண்டுக்கின்னு இருப்பான். இது மூணு நிலை தான் சராசரி மனுஷனுடைய நிலை. இதை கடந்து துரிய நிலை, தூங்காத தூக்கம். தூங்கவும் இல்லை, மூழ்கினும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் நிற்கிறான், அது தூங்காத தூக்கம். தெளிவடைஞ்சிட்டான், அது துரியாதீதம். அது மாதிரி அஞ்சு நிலைக்குது. தூங்குறவெல்லாம் தியானம் பண்ணுறான்னு நினச்சிக்காத. குழந்தை கொடுத்தா பிறந்த உடனே தூங்கினே ஒரு பூட்டி பால் கொடுத்துட்டின்னா அது தியானம் பண்ணின்னுக்குதுன்னு அர்த்தமாக. ஆடு மாடு பத்துக்குச்சுன்னா நல்லா தூங்குது, மூச்சு விட்டுக்கணும், தியானம் பண்ணா. தியானம் பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு, வாயில் பேசுகிற விஷயம் இல்லை, செயலில் செய்கிற விஷயம். ரொம்ப கடுமையான விஷயம் அது. அப்படிப்பட்ட தியானத்தை வந்து நீ உன்னை இழக்க தயாராகணும். ஆசையில் அலையிறவங்களுக்கு தியானம் கைக்கூடாது. தியானம் பண்ணுறது தன் நிலை இழந்து போகிறது. மூழ்கிக்கு நின்று உட்காந்து தன் நிலை இழணும், தூங்கிக்கு நின்றால் துன்ன தன் நிலை இழந்துருவான். தூங்காத தூக்கத்தில் தன் நிலை இழக்கணும். அதனால் சொன்னான், அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலன்னா. எப்போ மனிதனுக்கு நான் என்ற அகங்காரம் இல்லையோ அப்போ தான் அந்த தூக்கம் வரும். இங்கே தான் நம்ம நான் இருக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் கேட்குறேன் கேள்வி அப்படின்னு வரீங்களே, அப்புறம் அகங்காரம் எங்கே அடங்குச்சுங்க? அதனால் எங்கேருந்து அந்த தூக்கம் கிடைக்கும்? அகங்காரம் அடக்கணும், ஐம்புலன் அடங்கணும், அப்போ தான் அந்த தூக்கம் வரும். இல்லைன்னா சாதாரண துண்ணுட்டு தூங்குகிற தூக்கம் வரும். அப்புறம் ஐயா, மூலாதாரத்தில் நம்ம உடம்புல இருந்து மூன்று சக்திகள் இயங்குது, பிரம்மா விஷ்ணு சிவன். அதே மாதிரி மூலாதார சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது, தேவி ஒன்று இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உடம்புல வந்து முப்பெரும் தேவிகள் நமக்கு மகாவிஷ்ணு திருப்பாக்கடல்ல பட்டுங்கிறார். திருப்பாக்கடல்ன்றது என்ன அப்படின்னா மனிதனுடைய வயிறு. அதில் தான் அந்த காற்று உருவாகுது. அதனால தான் எல்லா கடவுள்களும் ஒரு நிறமாக இருந்தால் மகாவிஷ்ணு நீல நிறமாக போட்டு வச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு காற்று வடிவில் இருக்கிறார். அந்த மகாவிஷ்ணு கூட மகாலட்சுமி இருக்கிறார், அவள் தான் அன்னதான பிரபு. அதனால் வயிற்றில் மகாலட்சுமி இருக்கிறார், இடுப்பில் சக்தி இருக்கிறார், பலம் வாய்ந்தவோ. அந்த பலம் இல்லைன்னா நீ எதையும் சாப்பிட முடியாது, எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் நடக்க முடியாது. அப்போது ஒரு மனிதனுக்கு சக்தி அவசியம். அந்த சக்தி இடுப்பில் பிடிச்சின்னு இருக்கிறார், மூலாதாரத்தில் இருக்கிறார். சரஸ்வதி நாக்கில் இருக்கிறான். மனுஷனுடைய நன்மை தீமை நல்லது கெட்டது நடக்க போகிறதுக்கு அவன் நாக்கு தான் அடிப்படை. இருக்கிறத இல்லைன்னு, இல்லாத இருக்குதுன்னு. சிலர் இருக்கிறத இருக்கிற மாதிரியே ஒத்துப்பான். இது எல்லாத்துக்கும் நாக்கு காரணம். இந்த நாக்கால் தான் நீ உலகத்துக்கே தெரிவேன், இந்த உடலால் உலகத்துக்கு தெரிஞ்சிட மாட்டேன். நீ பேசுகிற பேச்சு, நீ பாடின பாட்டு, இது எல்லாமே தான் இந்த உலகத்துக்கு காட்டும். அப்போ சரஸ்வதி நாக்கில் இருக்கிறான். இந்த முப்பெரும் தேவியும் மூணு இடத்துல மூணு கடவுளாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இது எல்லாமே ஒரே வடிவம் தான், சக்தி தான். அதனுடைய செயல் செய்யும்போது அதுக்கு பேர் வேறு. மனுஷன் ஒன்று தான், நீ சோறாக்குனா உனக்கு சமையல்காரன் பேர், துணி தச்சினா உனக்கு டெய்லர்னு பேர், கார்பெண்டர் வேலை செய்யணும் தச்சர்னு பேர். ஆனால் மனுஷன் ஒன்று தான். அது மாதிரி அந்த செயலுக்காக பேர்கள் வச்சுருக்கதை தவிர பொருள் ஒரு பொருள் தான், கடவுள் ஒன்று தான். சொல்லு.
அப்புறம் ஐயா, கண் மூக்கு காதுன்ற புலங்கள் உணரக்கூட தொட்டு உணரக்கூட இருக்கிற மாதிரி இருக்க மாதிரி, காற்று மட்டும் ஏன் நம்மளால் உணர முடியல? அது ஒரு மட்டும் ஏன் மறைப்பொருளாக இருக்குது? மறைப்பொருளாக இருக்க காற்று தான் கடவுள் அப்படின்னு இருக்கும்போது, மறைமுகமாக வச்சு அதை தான் கடவுள் சொல்லிட்டு வழிபாடுறதுக்கு என்ன இருக்கு ஐயா? நம்ம எல்லாமே உணர், கண்ணு இருக்கு தொடுறோம், காது இருக்கு தொடுறோம், இது மட்டும் கடவுள் காற்று தான் கடவுள் சொல்றது மறைப்பொருளாக இருக்கும். கண்ணு இருக்குதுன்னு சொல்கிறோம், காது இருக்குதுன்னு சொல்கிறோம், இது உலகத்தை பார்க்கறதுக்கு. கண்ணும் காதும் இல்லைன்னா உலகத்தில் என்ன நடக்குது எங்கே போகணும்னு தெரியாது. காது இல்லைன்னா உலகத்தில் என்ன பேசினா உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னு கூட உனக்கு தெரிய போகிறதில்ல. அவர் வீட்டுக்காட்டை சாத்திக்கின்னு இருந்தானோட உனக்கு சத்தம் கேட்காது. அதனால் காது அவசியம். அவர் அடிக்க வர்றாரு உசாரா தப்பிச்சின்னு பக்கத்து வீட்டில் ஓடி போய் உட்காரத்துக்கு கண் அவசியம். கொஞ்சம் ஏமாந்த வீட்டுக்காரர் இருந்தார்னா அவரை வாயாலே போட்டு சாத்தத்துக்கு உனக்கு வாய் தேவை. இதெல்லாம் இதுக்காக வச்சுக்குது. ஆனால் இது எல்லாம் ஏங்கிறதுக்கு காற்று வச்சுக்குது. அந்த காற்றையே மறைப்பொருளாக வச்சுருக்காங்க. அந்த மறைப்பொருளாக இல்லைன்னா வெளியே போயிடும், நீ இருக்க மாட்டியே. அது மறைப்பொருளாக இருக்கிறதால தான் நீ உயிரோடு இருக்கிற. அது மறைப்பொருள் ஆகும்போது நீ மண்ணில் இருக்க போகிறதில்லை.